என்ன பொறுத்தளவு சிம்பிள். சரி, நம்ம இதுக்கப்புறம் எனிமி அடிப்போம், அப்பயாச்சும் நம்மள லூட் கிடைக்குதா அப்படின்னு
சொல்லிட்டு நானும் பையனை ஏதோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் அந்த அளவு பையனை எனிமி என்கிட்ட மாட்டவே இல்லை. குரோனும் அது இதுவும் பார்த்தீங்கன்னா போட்டு ஓடிக்கிட்டே இருந்தாங்க. இந்த இடத்துல ரேப்ரோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பையனை காலியாயிருவார், நான் மட்டும் சோலாவாக இருப்பேன். ஜோனை தான் பாருங்கள் எங்கே போட்டு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு விட்டா தண்ணிக்கு நடுவில் போட்டுருவாங்க போல. அந்த மாதிரி தான் பையனை இந்த மேட்ச் போயிட்டு இருந்துச்சு. சரி நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம், எவனே நீங்கள் எனிமியை நம்ம போட்டோம், அதுக்கப்புறம் நம்ம பின்னாடியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பையனை செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன் எப்போ ஓடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரியே பையனை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒருத்தன் ஓட ஆரம்பிச்சிருவான். நான் லெஃப்ட்லேருந்து போகலான்னு நினச்சேன், பட் நம்மள்ட்ட ஒரு குளுவால் தான் இருக்குது, நம்மள்ட்ட மெட்கிட்டே இல்லை. லெஃப்ட்லேருந்து நம்ம டேரெக்டாக நேராக போனால் நம்மளை முடிச்சிருவாங்க, நம்ம கவர் எடுத்து கவர் எடுத்து இங்கே பின்னாடியே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்டு இருந்துச்சு. ஏன்னா லெஃப்ட்லேருந்து போனால் அந்த டவர்லேருந்து கண்டிப்பாக நம்மளை அடிச்சிருவாங்க, பெரிய டவர்லையும் இருப்பாங்க சின்ன டவர்லையும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இவங்க பின்னாடியே ஓடலாம் அப்படின்னு சொல்லி நானும் பையனை ரைட் எடுத்து இங்கே பின்னாடி ஓட ஆரம்பிச்சிருவேன். இங்கே ஒருத்தன் பையனை எனக்கு நல்லா ஓப்பன் கொடுத்து ஓடிக்கிட்டு இருப்பான், நான் நினச்சிருந்தேன் அவனை க்ரௌசால் அடிச்சிருக்கலாம், பட் நான் பையனை அவ்வளோ ஸ்கிப் பண்ணிட்டேன், விட்டுட்டேன் அவனை போய்ட்டு ஷார்ட் ரேஞ்சில் அடிக்கலாம்னு சொல்லிட்டு. அங்கேருந்து வர நம்மளை அடிச்சிருவாங்க, எதுக்கும் சேஃப்டிக்கு நம்ம வந்து நல்லா பார்த்தீங்கன்னா ஜோனை ஒட்டி ஓடுவோம் அப்படின்னு சொல்லி பையனா பேட்டை கூட எடுக்காமல் பிஸ்டலே எடுத்து ஓடிக்கிட்டு இருந்தேன். இந்த இடத்துல பாருங்கள் நல்லாவே பார்த்தீங்கன்னா ஓப்பனில் ஒருத்தன் ஓடிக்கிட்டு இருந்தான். சரி நம்ம எட்ரா ஷார்ட் ரேஞ்சு அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு அழுத்தி பிடி பிடிச்சி பையனை ஹெட் ஷாட் அடிக்க ட்ரை பண்ணுவேன், பட் க்ரௌஸாக கிடச்சேன் டக்குன்னு க்ரௌஸாக அடிச்சு முடிச்சுட்டு ஒரு குளோவில் போட்டுருவேன் எதுக்கும் சேஃப்டிக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பையனை நம்ம ரேப்ரோவும் காலி பண்ணிடுவாங்க, நானும் பையனை ஜோனுக்கு போக போகிறேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 அளவு வந்துருச்சு. சரி இவன்ட்டே இதை தேருமா அப்படின்னு சொல்லி பார்த்தா இவன்ட்டு ஒரே M249 மட்டும் இருந்துச்சு. இதுக்கப்புறம் என்னையும் வேறு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த குட்டி ஹவுஸில் பையனை ரெண்டு பேர் இருப்பாங்க, இவங்களை எதுவும் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன், பட் பையனை மேலேயே புல்லட்டு படலை. சரி மறுபடியும் எதுவும் கொஞ்சமாச்சு கேப் விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ஸ்ப்ரே பண்ணுவேன். லாங்லேருந்து வேறு இந்த இடத்துல நல்ல ஒரு விஎஸ்எல் அடிக்க ஆரம்பிச்சிருவான். ஐயோ ஐயோ நம்ம காலியாகிடுமே மைனஸ் ஆகிட போயிருமே அப்படின்னு சொல்லி ஒரு பயத்திலே பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருந்தேன். நம்ம வேறு ஸ்பீட்டை பையனா ரொம்ப பார்த்தீங்கன்னா கிரிஞ்சை போட்டு யோ ஸ்பீடை நான் அடிக்கிறேன் 12-20 கிலோ எடுத்து வீடியோ போடுறேன் பாரி அவன் அக்கௌண்ட்டில் அப்படின்னு சொல்லி பையனா நானும் பார்த்தீங்கன்னா பெருமையாக பேசிக்கிட்டு இருந்தேன். உனக்கு ரேங்க் தானே புஷ் ஆகணும் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தேன். இந்த நேரத்தில் நம்ம காலியாகிட்ட ரொம்ப அசிங்கம் போயிடும், நம்ம டீமேட் வேறு ஸ்பெக்டேட் பண்ணிட்டு இருக்காங்க அசிங்கப்பட்டாதடா தம்பி அப்படின்னு சொல்லி என் மனசு பையனா என்ன சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. டே சிறுத்தை ஏதோ கேவலமாக பண்ணி விட்றாத அப்படின்னு சொல்லிட்டு நானும் பையனா எனக்குள்ளே பையனா திட்டிக்கிட்டு இந்த மேட்ச் ப்ளே பண்ணிட்டு இருந்தேன். என்ட்ட பையனா மெட்கிட்டே இல்லையா, சரி எதுவும் லைஃப் ஆச்சு ஏட்டுன்னு ஒரு குழுவால் போட்டு பதட்டத்திலே அங்கிட்டிக்கிட்டு உழுவாத குறையாக ஓடிக்கிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் ஒன்றுமே புரியலையே, நான் சொன்ன மாதிரியே ஜோனுக்கு நடுவு பார்த்தேன் தண்ணிக்கு நடுவில் ஜோனை போட்டிங்களா அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. சரி இந்த டவரில் எதுவும் சாரி இந்த பையனா அந்த ட்ராப்பில் எதுவும் இருக்குமே அப்படின்னு சொல்லி பையனை செக் பண்ண, பட் எதுவுமே இல்லை. இதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல இருந்தால் லாய்க்கே இல்லை, இறங்கலாம் தண்ணியில் நம்ம டீம்மேட் என்ன சொன்னாலும் கவலையே இல்லை. ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க அதே தண்ணிக்கு போயிடாதா அப்படியே காலியாயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. ஏதோ ஒன்று தண்ணிக்கு போய் உட்காந்துருவோம் வேறு வழியே இல்லை, மேலே ஃபுல்லாக எனிமி இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் பையனை கொஞ்சம் பயத்திலே பையனை தண்ணிக்கிட்ட போயிடுவேன். ஏதோ லெஃப்ட் ரைட் எனிமி இருந்த மாதிரி இருந்துச்சு, கன்ஸ் வந்து அப்பந்தி தான் அவங்க மேலே இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க ரைட்டில் பையனா மேலே ரெண்டு பேர் இருப்பாங்க, நான் நினச்சிருந்தேன் அந்த 70 புல்லெட் வச்சு நான் பையனா அவங்களை அடிச்சிருக்கலாம், பட் நான் பையனை அடிக்கலை. ஏன்னா டைம் வரட்டும் டைம் வரட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா டைமிங்கில் நம்ம பையனா கரெக்டாக அடிக்கணும், நம்ம கொஞ்சம் மிஸ் பண்ணால் கூட நம்ம ஜோலி பையனா அப்படியே காலியாயிரும். சரி அப்படின்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். கரெக்டாக ஒருத்தன் இறங்குவோம் நல்ல ஒரு ஹெட்செட் அடிச்சு காலி பண்ணிடுவேன். இதுக்கப்புறம் இங்கே ஒருத்தர் இருப்பாங்க நல்ல ஒரு டேமேஜ் கொடுப்பேன், அங்கிட்ட இங்கே ஸ்கோப்லாம் போயிட்டு இருக்கு, பட் அவனும் பையனை டக்குனு ஒரு குழுவாலாம் போட்டுருவான். சரி போடுற கை தர அடுத்துறா கைப்புல அப்படின்னு சொல்லி செம்மையாக ஒரு அழுத்தம் அழுத்துவேன். என்னடான்னு பார்த்தா பூயா ஏ அப்படின்னு சொல்லி நானும் பையனா ஒரு என்ஜாய்மெண்ட்டோட இருந்தேன். ஏன்னா பிங்கு போன மேட்ச், பயங்கரமான மேட்ச், திக்திக்கான மேட்ச், செம்மே ஒரு பூயா எடுத்துட்டோம்ல, இதனாலே பையனா ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு ஒரே டைம் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு. ஸோ நம்ம பையனா அடுத்த ஒரு கிராண்ட் மாஸ் மேட்ச் பார்க்கலாம். அதே மாதிரி இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட்டத்தில் பையனா ஒரு குட்டி சிறுத்தை இருக்கு. அந்த குட்டி சிறுத்தை என்ன சொன்னிச்சுன்னா ஒரே ஒரு சிஎஸ் மட்டும் போட்டு நான் உன்னோட ப்ளே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிச்சு. சரி அப்படின்னு சொல்லி நானும் ப்ளே பண்ண போனேன். அப்போ பையனா எனக்கு ஒரே டாஸ்க் கொடுத்துச்சு, நீ எடுத்தால் யூஎம்பி மட்டும் தான் எடுக்கணும், மற்ற எந்த கண்ணுமே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு இவனுக்காக நான் யூஎம்பி எடுத்து ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் அந்த மேட்சை பாருங்க எனக்கே ஒரு செகண்ட் ஷாக் ஆயிருச்சு, யான் போடுற எல்லா ஷாட்டையும் பையனா ஹெட் ஷாட்டாக தான் போயிட்டு இருந்துச்சு, அவனே ஒரு செகண்ட் ஷாக் ஆகிட்டான் என்னெல்லாம் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரியே தான் நானும் உங்களை மாதிரியே பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னன்னே தெரியல, இவன் வந்த மேட்ச் மட்டும் கிட்டத்தட்ட 7 ஷாட்டுமே ஹெட் ஷாட்டாக போயிட்டு இருந்துச்சு, அவன் பையனா எல்லா கண்ணையும் எடுத்து ப்ளே பண்ணிட்டு இருந்தான், அவனும் செகண்ட் ஷாக் ஆகிட்டான். யோ சிறுத்த நான் இனிமேல் உன் பேரே வைக்க மாட்டேன், நான் பேரை மாற்ற போகிறேன், நீ வந்து ஒரு ஹேக்கர் ஸ்கிரிப்ட் யூசர், நீ போ நீ வந்து ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு பையனா இந்த ஒரு மேட்ச் முடிஞ்சனே பையனா அவனே நேமை மாற்றிட்டான். ஏன்னா இப்படி பண்ணனே தெரியல, அப்படியே பையனா செம்மையாக பையனா இந்த ஒரு மேட்ச் முடிஞ்சிருச்சுன்னு கூட சொல்லலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரேங்க்டு மேட்ச் பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக சொல்லலாம் ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டாக செம்மையாக இருக்க போது இந்த ஒரு கிராண்ட் மாஸ்டர் மேட்ச். இந்த இடத்துல பாருங்கள் என் டீமில் ரெண்டு பேர் காலி, ஒருத்தர் பையனா ஜோன் சர்வே பண்ணிட்டு இருக்காரு, நல்லாவே ஒருத்தன் ஏடபிள்யூத்தில் அடிச்சிருவான், நான் நினச்சிருந்தா ஃபுல்லாக ஹீல் பண்ணிட்டு அடிக்கலாம்னு பார்த்தேன், பட் காற்று உள்ள போதே தூக்கி கொள்ள அப்படின்னு சொல்லி அவன் ஏறப்பே செம்மையாக பையனை அவனை நாக் பண்ணிட்டேன் ஹெட் ஷாட் வச்சு. இதுக்கு வேறு இவன் தம்பியாக இருப்பான் போல. ஸோ அவன் வேறு எவன்டா என்ன அடிச்சதுன்னு வந்தால் அவனுக்கு பையனை தர தர தட்டி பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் பையனை சின்ன ஒரு சரியான தப்பு பண்ணிடணும் கூட சொல்லலாம். அதில் சரி என்னன்னு பார்த்தீங்கன்னா இல்லை, நான் சேஃப்டிக்காக முன்னாடி ஒரு குளோவில் போடுவேன், லூட் எடுக்கிறவன் நான் எப்பயுமே சுற்றி எடுக்க சொல்லுவேன், பட் இந்த இடத்துல நான் பேக தொட்டது பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணிட்டேன், டக்குன்னு பையனை என்ன முடிச்சு விட்டுருவான். ஐயோன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்குள்ளே என் டீமில் உள்ள எல்லாருமே காலி ஆகிட்டோம். ஸோ இந்த இடத்துல நம்ம ரேப்ரோ இருப்பார், ஜோன் சூரியர் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. சரி இவர் நம்மளை ஹீல் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லி பையனை நானும் ஒரு தைரியத்தில் இருந்தேன், ஏன்னா இவர் வெளிலேருந்து ஹீல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தேன். நல்ல வேலை செம்மையாக பையனை இந்த இடத்துல பையனை என்னை பக்காவே ஹீல் பண்ணி விட்டுருவாருன்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் என் டீம்மேட்டை வேறு ஹீல் பண்ணி விட்டுருவாரு. இதுக்கு தான் பையனை டீமில் ஒரு ஜோன் சூரியர் வேணும்னு கூட சொல்லணும். அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ராப்பு அது இதுவுமாக இருக்குது, எனக்கு எங்கிட்ட இறங்கனே தெரியல. அதேமாதிரியே பையனை ஜோன்
கம்பல்சரி டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் வேணுமா இல்லையான்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா கண்டிப்பா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல பையனா எல்லாருக்குமே தேவைப்படும். சோ ஜோன் சரி டிப்ஸ் என்ன மறக்காம பையனா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல நிறைய பையனா ஜோன் சரி எல்லாம் டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் எடுத்து போட ட்ரை பண்றேன். சோ அதுக்கு தகுந்தாப்புல கேரக்டர், அதுக்கு தகுந்தாப்புல பெட்டு அப்படின்னு சொல்லிட்டு நானும் போதியமான அளவு லூட் எடுத்துட்டு பையனா இந்த இடத்துக்கு வந்துருவேன். ரெண்டுமே எனக்கு ஷார்ட் ரேஞ்சா கிடைச்சிச்சு, அது கூட லக்குன்னு கூட நினைக்கிறேன். நானும் பையனா ஷார்ட் ரேஞ்சா எடுக்கலாம் தான் இருந்தேன். ஏன்னா இது பையனா ஒரு லார்ஜ் ஜோன், அதே மாதிரி எனக்கு தேவையான ஷார்ட் ரேஞ்ச் பையனா கிடைச்சிருச்சு. சரி இங்க பாத்தீங்கன்னா இந்த மணிஸ்ட் வந்துட்டு இருக்கானே இவன் எப்படியும் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு ட்ராக் பண்ணுவேன். பட் ஹெட்ஷாட்டே எழுவாது. அது எப்படி தரேனா, நான் கிளாஸ் கால் அடிக்கிறப்ப நல்லா ஹெட்ஷாட் விடுறீங்க, இதுல அடிக்கிறப்ப மட்டும் எப்படி பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஏதோ ஒன்று சதி பண்றாங்க கைஸ், ஏதோ ஒரு சதி பண்றாங்க தான் நினைக்கிறேன். இது பாத்தீங்கன்னா நம்ப முடியல, ஏன்னா அதே ஒரு ட்ராக் தான் நானும் இதுலயும் பண்றேன். அது எப்படி கிளாஸ் கால்ல மட்டும் ஹெட்ஷாட் விழுது, ரேங்க்ல ஹெட்ஷாட் விழுவ மாட்டேங்குது, என்னென்ன வேலை பாக்குறாங்க பாருங்க. சரி அப்படின்னு சொல்லி இவன் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பாக்கிறதுக்குள்ள இவன் நம்மளுக்கு மேல ஒரு பாத்தீங்கன்னா ஒரு பிரில்லியன்டான பிளேயரா இருப்பான் போல. அவன் பையன இந்த இடத்துல நம்ம சுத்தி வந்து அடிக்கலாம்னு ட்ரை பண்ணுவான். நானும் அட்ரா கைப்புல அப்படின்னு சொல்லி அடிச்சு மாதிரி யூஎம்பிலாம் ஹெட்ஷாட் வைப்பேன். இந்த இடத்துல தான் நீங்க பாத்தீங்கன்னா சிறுத்தையோட பவர்ஃபுல்லான மைண்டை பார்க்க போறீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சிருச்சு அவன் ஏற மாட்டான், நம்ம தான் ஏறணும்னு சொல்லிட்டு அவன் ஏறாத மாதிரி நானும் ஏறாத மாதிரி டக்குன்னு பார்த்தீங்கன்னா குளுவால போய் கவர் எடுத்துருவேன். இந்த நேரத்தில் பையனா அவனுக்கு என்னன்னே புரியாது, லெஃப்ட்ல வருவோம் அட்ரா கைப்புலன்னு செம்மையை ஹெட்ஷாட் வச்சு இவன் இந்த இடத்துல பையனா நாக் பண்ணிடுவேன். ஸோ ஒரு சில கட்டத்தில் நம்ம இந்த மாதிரி தான் பையனா வித்தியாசமான பிளே பண்ணிட்டு இருக்குது. ஏறவும் கூடாது, அதே மாதிரி பையனா ஒரே இடத்துல நிற்கவும் கூடாது, ரெண்டுக்கும் நடுநிலையாக இருந்தால் நம்மளால பார்த்தீங்கன்னா ஓரளவு பார்த்தீங்கன்னா நல்லாவே பிளே பண்ண முடியுதுன்னு கூட சொல்லலாம். அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி சரி நம்ம இதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்தால் லேக் ஆகாது, இருக்கிற எல்லா மெட்கிட்டையும் போட்டு ஹீல் பண்ணு. அவன்கிட்ட பையனா ஒரு லாங்கர் இருந்துச்சு M41EZ, பட் நான் பையனா அதை எடுக்கல. சரி நம்ம வந்து ரெண்டு ஷார்ட் ரேஞ்சை வச்சு எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஓடிட்டேன். இதுக்கப்புறம் பையனா என் பேக்கில் நிறைய வேஸ்ட் மெட்டீரியல்ஸ்லாம் இருக்கும், அதை எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவேன். ஸோ இதை தூக்கி போகிற பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றே ஒன்று தான் திங்க் வருது, ஸோ தாட்டுக்கு பார்த்தீங்கன்னா வருதுன்னு கூட சொல்லலாம். அது என்னடா பார்த்தீங்கன்னா அப்படின்னு நான் சின்ன பிள்ளையா இருக்கப்ப ஸோ ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக கேம் ஏற்றுறப்ப கொஞ்ச நாள் போகிறப்ப என் அண்ணா இருப்பா, அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது, அது பார்த்தீங்கன்னா இன்னொரு அண்ணன். ஸோ அவன்கிட்ட நான் சொல்லுவேன், ஏ பேக்கில் உள்ளதெல்லாம் எடுத்து கீழே போட்டுறா, உன்னால் வேகமாக ஓட முடியும்னு சொல்லுவேன். அந்த பேச்சு கேட்டுட்டு அவனும் பண்ணுவான், நான் கூட அப்படியே நினச்சிக்கிட்டு இருந்தேன், எனக்கே போக போக தான் தெரியுது இதெல்லாம் மித்துன்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ரெண்டு பேர் இருப்பாங்க, அவங்க ரெண்டு பேரும் சும்மா ட்ரிக்காக பார்த்தீங்கன்னா மேலேருந்து ஏறி அடிச்சு விட்டுருவேன், இருக்கிற எல்லா கிளியும் எடுத்துருவேன். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் பையனா நீங்கள் நிறைய கிளிப்பெல்லாம் மிஸ் பண்ணுவீங்க. ஏன்னா நான் பையனை கிட்டத்தட்ட 20 கிராண்ட் மாஸ் மேட்ச் மேலே இப்போ எடுத்துருந்தேன். ஸோ அது எல்லாமே பையனா திக்திக்கான மேட்ச், வெயிட்டாக இருந்துச்சு. பட் என்னால் பையனா இவ்வளோ தான் பையனா இந்த டைமில் கொடுக்க முடியுது, இதுக்கப்புறம் இன்னும் தரமாகவே கிராண்ட் மாஸ் மேட்ச்லாம் வரும்னு சொல்லிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பாருங்க, எங்கள் டீமில் ஒரு ஆள் ஆஃப்லைன் போயிட்டாரு, அவரை பையனை அப்படியே ஜோன்குள்ளேயே வச்சு ஜோன் பையனா கவி முடிச்சு விட்டுருச்சு. ஸோ நானும் பையனா எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாட முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ பொறுமையாடிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா இதே பையனா நம்ம ஸ்பீடோட அக்கௌண்ட்டு, நம்ம அசிங்கப்பட்ட கூட பரவாயில்ல, நம்ம ஸ்பீடு அசிங்கப்பட்ட கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்பீடுக்காகவே இந்த மேட்ச் பையனா போய் எடுத்திருப்பேன். ஸோ அதே மாதிரியே பையனா நம்ம ஒரு கிராண்ட் மாஸ்டர் பிளேயர் மாதிரியே பிளே பண்ணணும், ஏன்னா நம்ம ஒரு கிராண்ட் மாஸ்டர் அக்கௌண்ட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ நிதானமாக ஆட முடியுமோ அவ்வளோ இதாக ஆடிக்கிட்டு இருந்தேன். பட் இந்த இடத்துல பையனா ராப் ரோவை முடிச்சு விட்டுருவாங்க, ஐயோ மேட்சே போயிட போது, நம்ம டாப் 3 வந்தால் இவங்களுக்கு ப்ளஸ் ஆயிரமா போயிட போது அப்படின்னு சொல்லி நான் ஒரு பயத்திலே இருந்தேன். சரி மேலே ஒருத்தர் இருப்பான், அவனை எதுவும் முடிக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணுவேன். பட் அவன் மேலே பையனா கொஞ்சம் கூட டேமேஜ் போகாது, கிரெனேட் போட்டது. இப்போ பையனா லெஃப்ட்டில் ரெண்டு பேர் இருக்கான், இந்த வீட்டில் வேற ஒருத்தர் இருக்கான். நான் என்ன இந்த இடத்துல ஒரு நினச்சினீங்களேன், லெஃப்ட்டில் உள்ளவங்க நம் அந்த ரெண்டு பேர் வந்து நம்மளை முடிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் இந்த மேலே உள்ள ஜோன்லேயே எலிமினேட் ஆகிடும், இல்லை அவனையும் காலி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஐயோ இது மட்டும் வேணாம் வேணாம், நம்ம ஜோனுக்குள்ளே போயாச்சு இவனை அடிச்சிடலாம்னு சொல்லிட்டு போயிட்டு ரெண்டு குழாவில் போட்டுருவேன். ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான ஒரு கோ இன்சிடென்ஸை பார்க்க போகிறீங்க. நானும் ஸ்கைலர் போடுவேன், அவனும் ஸ்கைலர் போடுவான், இல்லை இல்லை நல்லா பாருங்களேன். ஸோ இந்த இடத்துல என்ன நடக்க போகுதுன்னு, அவன் ஸ்கைலர் போகிறான் நான் ஸ்கைலர் போகிறேன், பட் அடிக்கிறது யாரா கைப்புள்ள அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம அழுத்தி பிடிச்சி எம்டனில் செம்மையாக நாக் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் இருக்கிற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா லூட்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பேன். ஸோ அங்கே உள்ள ரெண்டு பேர் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி இங்கேருந்து எந்த லெஃப்ட்லேருந்து அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்ப்ரே பண்ணுவேன், பட் புல்லட் மேலே படாது. இவங்க பார்த்தீங்கன்னா குளுவால் அங்கே உடச்சிக்கிட்டு இருக்கேன் போல, ஏ நான் பரவாயில்லடா நான் கீழே உள்ளதா நீங்கள் என்னை முடிச்சு விட்ருவீங்க, நான் ஜோன்குள்ளேருந்தே வரேன்டா அப்படின்னு சொல்லி பையனா ஜோன்குள்ளே ஓட ஆரம்பிச்சிருவேன். டக்குன்னு பையனா லெஃப்ட்டில் எனக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கேப் கிடச்சிருக்கும், அந்த கேப்பில் உட்காந்து ஹீல் பண்ண ஆரம்பிச்சிருவேன். திக் திக்னு போயிட்டு இருந்துச்சு, ஐயோ நம்ம டெத் ஆகிற போகிறமே, ஐயோ அசிங்கப்பட்டு போயிட போகிறமே. இந்த இடத்துல என் டீம்மேட் பேச்சு எதுவுமே கேட்கல, நான் பையனா மைக் ஆஃப் பண்ணி ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அவங்க என்ன வேணாலும் பேசிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல எனக்கு கை கொடுக்க போகிறது இந்த ஸ்மோக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஐஸ் பாமும். ஸோ அந்த ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பணியாக என்னன்னு தெரியல, ஸோ அது தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதுதான் எனக்கு பார்த்தீங்கன்னா லைஃப் கொடுக்க போகுது. ஸோ நல்லாவே ரெண்டு பேருக்குமே பையனை மாற்றி மாற்றி ஹெட்ஷாட் வைப்போம். இவங்க கிரெனேட் வேறு போகிறான் பாருங்கள், இந்த இடத்துல பையனை என்ன லெவல் 3 வெஸ்ட் இருக்குது, அதனால பையனை நான் எப்படி தப்பிச்சிட்டேன், போகிறா ஸ்மோக்கை போகிறா ஐஸு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா நல்லா தூக்கி போட்டேன். ஸ்மோக்கு போட்டதில் அவனுக்கு மைனஸ் ஆயிடுச்சு, ஐஸ் போட்டதில் இவனுக்கும் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஏன்னா மேலே வாடா கைப்புள்ள அவன் அடிக்கிறான் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதே மாதிரி தலையும் பையனை எனக்குன்னு ஒன்ட்டா படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். அட்ரா கைப்புள்ள அப்படின்னு சொல்லி லைட்டாக ரெடி பஸ் சாமியா பையனை இந்த ஒரு கிராண்ட் மாஸ் மேட்ச் புயாடுதுன்னு கூட சொல்லலாம். இந்த ஒரு வீடியோ கொஞ்சம் முன்ன பின்னா இருந்தாலும் ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா ஒரே லைக் கொடுத்துருங்க. ஸோ இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் எதுவும் புதுசாக இருந்தால் மறக்காம பார்த்தீங்கன்னா தமால் டொமில் நீங்கள் ஒரு சிறுத்தை கூடிய அந்த சமயம் அவர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ அதே மாதிரி என்னோட ஃபோட்டோ எதுவும் பார்க்கணும், என்னோட போஸ்ட் எதுவும் பார்க்கணும், அதே மாதிரி பையன் என்னோட மேட்ச்சில் ப்ளே பண்ணும், அப்புறம் பையனா என்னோட இது பேச ஆசைப்பட்டால் மறக்காம பையன் என்னோட இன்ஸ்டாவில் ஜாயின் ஆகிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பையன் இன்னும் ஒரு பயங்கரமான சமையான தரமான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ பை 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 கைஸ், ஸோ விக்டரி ஆல் ஆஸ், ட்ரை யுவர் பெஸ்ட்.